ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சு வாழ்ந்து ரொம்ப அவசியம். ஆதி காலத்துல நிலையா இருந்த ஒத்துமை இன்னைக்கு இல்ல. நாகரிக மனுஷன் தான் சுயநலத்துக்காக மரங்களை வெட்டி காட்டை எல்லாம் அழிச்சு இயற்கையோட அழக நாசமாக்குறான். ஆனா மனுஷனோட காலடி படாத அடர்ந்து நிறைஞ்ச காடுகள் தமிழகத்தோட சில இடங்கள்ல இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அங்க அந்த உண்டு. அந்த வகையில உள்ள பிரதேசம் தான் இந்த முதுமலை. தாழ்ந்த பள்ளத்தாக்கும் அடர்ந்த காடுகளும் நிறைஞ்ச இடம் அந்த முதுமலை. அந்த முதுமலை காட்டுல தெப்பக்காடுங்கிற ஊர் இருக்கு. நாம ரிசர்ச் பண்றதுக்காக தேர்ந்தெடுத்த ஆதிவாசிகள் வசிக்கிற இடம் இந்த தெப்பக்காட்டுக்கு மறுபக்கத்துல இருக்கு. 100 ஆண்டுகள் கடந்தும் வாழ்க்கை முறையில எந்தவித மாற்றங்களும் இல்லாத ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவங்க தான் இங்குள்ள ஆதிவாசிகள். சார், இவ்வளவு பயங்கரமான காட்டுல தங்குற வசதி எல்லாம்? நோ ப்ராப்ளம் அட்டால். நம்ம ஹரிக்கு சொந்தமான பழங்கால அரண்மனை ஒண்ணு அங்க இருக்கு. நாம தங்குறதுக்கு அங்கதான் அரேஞ்ச் செஞ்சிருக்கோம். வாவ், அது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல சார். ஆஃப் கோர்ஸ், ஐ அம் ஷூர் யூ வில் ஆல் என்ஜாய் யுவர் ட்ரிப். அப்போ ஏற்கனவே பேசின மாதிரி வியாழக்கிழமை காலையில நாம புறப்படுறோம். ஓகே ஓகே சார். தாயே கருமாரி அம்மா. பாட்டி, ஹரி குளிச்சிட்டியாப்பா? தெப்பக்காடு அரண்மனைக்கு போற ராஜ குடும்பத்து வாரிசு அணிய வேண்டிய தாயை தேடு அம்மா. தாயே என்னது இதெல்லாம்? வேண்டாம் பாட்டி. ஹரி, பெரியவங்க பேச்ச எப்பவுமே மீறக்கூடாது. நீ எங்க போற தெரியுமா? தெப்பக்காட்டு. அதுக்கு என்ன? உனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. இப்போதைக்கு என் பேச்ச கொஞ்சம் கேக்குறியா? அரண்மனையில இருக்கிற வரைக்கும் இந்த தாயத்து உன் கழுத்திலே இருக்கணும். பாட்டியோட ஆத்ம திருப்திக்காகவாது இத நீ கழட்டாம கழுத்துல போட்டுக்கணும் அம்மா. தாயே அங்க பாரு. நம்ம ப்ரொபசர் சாத்தூர் ஏழுமலை இங்க தானே இருக்காரு. அவர் சத்தத்தையே காணோம். நான் இங்க இருக்கேன். வரமாட்டேன்னு சொன்னா கேட்டா தானே? காட்டு கூட்டிட்டு போய் வீரப்பம் புடிச்சாதான் தெரியும். இவரை யாரையா கேட்டப்ப? நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ராவ அடிங்க. இந்த பிராண்டி குடிச்சீங்கன்னா உங்க பயம் எல்லாம் போயிடும். இத குடிச்சா பயம் போயிடுன்ற? குடிச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். சித்திரம்டி. ஒரு 2 வாரமாவது இங்க இருந்தாதான் இங்க உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நீ 10ஆம் தேதி ஈவினிங் இங்க வந்தா போதும். சரி, புறப்படு. ஓகே, வாங்க போலாம். கிட்டு நம்மள கூட்டுக்க வருவாருன்னு சொன்னா எங்க வாழ் யாரையும் காணும்? இங்க பாருங்க சார், கிட்டு என்ன இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்பதான் போனாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் இல்ல வாங்க. இல்ல சார், இங்கதான் ஆத்த தானா? பக்கத்துலதான். ஆத்த கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அரண்மனைக்கு போறதுக்கு டாக்ஸி கிடைக்குமா? டாக்ஸி இல்ல சார், மாட்டு வண்டி கூட கிடைக்காது. பாத்து ஜாக்கிரம் ஒண்ணுதான்.
தெப்பக்காடு 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 யார் வரீங்களோ வாங்க வண்டி எடுக்க போறாங்க தெப்பக்காடு வாங்க 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 யோ எடா என்ன இறங்கி தள்ளுமா அல்ல வேண்டா அப்பல் மாதிரி போ பாத்துங்க ஏய் தேவி உங்க பேரு கேப் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏய் என்னோட கேப் தான் யூ நாட் மீ தா வாங்க என்னடா என்ன சரக்கு ரெண்டு வரத்து பட்டியே கோபால்ட்ட சொன்னா இமிடியேட்டா வந்துடுடா ஓ எனக்கு உயிரே வந்துச்சுடா இப்ப போய் வாங்கிட்டு வந்துறேன் இப்ப வேண்டாம்டா டேய் லைட் அடிக்கிற சரக்கு இல்லடா ஆ போற வழி தானே ஆமா சாமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மள மாதிரி ரிசர்ச் பண்ண வந்துட்டு இப்படி கடை எடுத்துக்கிட்டு போறாங்க ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேர்ந்துட்டோம் நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதுடா ஒரு வழியா வந்து சேர்ந்தோமே சரியான கேட்டா இருக்கே ஹரியோட தாத்தா காலத்துல கட்டினது இந்த ஃபாரஸ்ட் மட்டும் இல்ல பிகர் சூப்பரா தான் இருக்கு ஏய் ஜொல்லுட்டது போதும் வா 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 ஒண்ணு இல்ல சார் அப்பாடா ஒரு வழியா நம்ம தங்க போற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஏய் ராஜாவை கூப்பிட்டு சீக்கிரமா சமையல் பண்ண சொல்லுங்கப்பா வயித்துக்கு ஏதாவது போட்டா தான் வேலைக்கு ஆகும் இல்லனா உயிரே போயிரும் போல எப்ப பார்த்தாலும் அதே யோசனையில தான் இருப்பீங்களா தெய்வ பிறப்பு அடடே கிட்டنا வந்துட்டீங்களா இவ்வளவு நேரம் ஆனதுனால எங்க வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன் வராம இருப்போமா வாங்க வாங்க உள்ள போலாம் உள்ள வாங்க 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 இவர்தான் ராஜாவா எனக்கு தான் தெரியாது இவரே இப்படி இருக்காரு நமக்கு எங்கன்னு சாப்பாடு போட போறாரு அரிவர்மா தம்பியின் தெப்பக்காடு அரண்மனைக்கு வருகை தந்ததற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் காட்டுக்கு வந்து நிமிஷம் தாங்களடா சைவம் மட்டும்தான் இங்க கிடைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க இந்த கிழவன் குட்டிச்சி கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி நானும் ஏழுமலை சாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுறது பழக்கம் நாங்க போய் ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுறோம் எங்களுக்கு சேர்த்து சாமி கும்பிடுங்க எல்லா பாவிங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிடுறோம் ஓகே சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு முன்னால கொஞ்சம் மருந்து சாப்பிடுறது வழக்கம் அவங்களுக்கு என்ன வியாதி அதான புரியல இன்னி வரைக்கும் எங்களுக்கு புரியாத விஷயம் அததான் அவங்கவுங்க சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குற வழியை பாருங்க காலையில 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும் இதோ வர பார் பீட்டி உஷா தங்கச்சி இந்த மாதிரில இருக்கணும் 21 நூற்றாண்டின் சூப்பர் ஜோடி எப்ப ஆரம்பிச்சீங்க கரெக்டா 6:30 மணி நான் பாக்குறப்ப கேதரின் கம்பெனி இல்லாம நின்னுட்டு இருந்தா நானும் சேர்ந்துகிட்டேன் இப்ப நானும் ஃப்ரெஷ் ஆயிட்டேன் வாவ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டியா நீ ஏன் கூட வந்து ட்ரை பண்ண கூடாது எல்லத்தையும் தடுக்கலயே வச்சு ஓச்சிக்காதடா ஏய் அவன் ஏதோ உங்க அப்பா கூட இங்க சின்ன வயசுல வந்திருக்கானடா அட்லீஸ்ட் ஹரியோட டாடியாவது இதெல்லாம் கவனிச்சுக்கலாம் அது காரணம் இருக்கு ஹரியோட அம்மா குடும்ப சொத்து தான் இந்த அரண்மனையும் மலையும் அப்படியா ஆமாடா இங்க பாரு கோகா மாதிரி போய்கிட்டே இருக்கு
ஏ விஜய் இங்க வா. என்னடா வாடா. எல்லாம் பழைய பொருளா இருக்கு. அவங்க முப்பாட்டம் காலத்துதா. என்னடாது பாத்தியா? வாவ் சூப்பர். ராஜனால இப்படி ஒரு கலையாரம் இருக்குமோ? இங்க இருக்கிற பொருளை வச்சு எக்ஸிபிஷன் நடத்தலாம் போல இருக்கு. இங்க பாத்தியா கிரேட். இப்படி வரைஞ்சிருக்காங்க பாரு. அப்படி போடு. டேய் இருட்டுல ஒண்ணுமே தெரியல, நல்ல வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு போய் தெளிவா பாக்கலாம். என்ன சொல்ற? ஓகே வா 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 பாத்ரா. இங்க 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 வை. பிகர்னா எதுடா? இங்க பாருடா என்ன சைஸ் என்ன வெயிட். இப்ப இருக்கிற பொண்ணுங்க இப்படி இருப்பாங்களாடா? எல்லாம் சப்பைங்க தான். அதான் பிடிக்கும். சப்பைங்களா? ஏய் உனக்கு ஓவர் நிக்கல்டா. டேய் ஹரி ஹரி வா இங்க வா இங்க வா. பழங்காலத்து படைப்புடா. நானும் விஜயும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். அப்படி போடு. சொல்லு விடாதரா, பெயிண்ட் அழிஞ்சிரும். ராஜா ஹரிவர்மா யார் அந்த பிகரு? டேய் அது இவனுக்கு எப்படி தெரியும்? தெரியுமாடா. ஒண்ணும் புரியலையே. பாட்டி எங்க கொள்ளு தாத்தாவை பத்தி சொல்லுவாங்க. தாத்தாவுக்கு சூப்பரா படம் வரைய தெரியும். ஒருவேளை அவர் வரைஞ்சதா இருக்கலாம். டேய் நீ ஒரு விஷயத்தை கவனிச்ச, ஓவியம் கம்ப்ளீட் ஆகவே இல்ல. ஆமாடா நீ தான் நல்லா வரைவிய. ட்ரை பண்ணி பாரு. பழைய பெயிண்டிங்ஸ்டா, உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாக்கலாம். அது கரெக்ட். டேய் அதுக்கு நான் வரல. இப்படி சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னடா ஆயிட போகுது? சும்மா இருக்கிறதுக்கு நீ தான் ஒரு ட்ரை பண்ணி பாரு. இந்த ஓவியத்தை நீ கம்ப்ளீட் பண்ணாம ஒண்ணு இனிக்கு நாங்க விடுறதா இல்ல. வேண்டாம்டா, எப்பவோ யாரோ இதை வரைஞ்சு வச்சிருக்காங்க, அதை கை வச்சு நான் கெடுக்க மாட்டேன். டேய் எதுவும் பேசாத. இதபடி வரைஞ்சுதான் ஆகணும். என்ன பாக்குற? ரொம்ப பந்தா பண்ணாத. வரைஞ்சுதான். ஓகே ஓகே சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது பாத்துடா. பழசா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை வரைஞ்சி எப்படியும் ஒரு 50 வருஷம் இருக்கும். அவ்வளவு சீன்லாம் கிடையாது, ஒரு 100 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். எப்படி இருந்தா என்னடா? ஓல்ட் இஸ் கோல்ட். ஆனா நீ ஓல்ட் ஆனாலும் கோல்ட் ஆக மாட்டேன். சரி விடு, அவனை வரைய விடு. இது ரொம்ப பயங்கரமான காடு. அந்த காலத்துல மிருகங்கள் அதிகமா இருந்துச்சு. இப்ப ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால அதுங்க தொல்லை குறைஞ்சு போச்சு. குப்பா சீக்கிரமா வா. இதோ வரங்க. இவங்கெல்லாம் பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. உங்களை பத்தியும் உங்க ஊரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெப்பக்காடு அரண்மனையோட வாரிசு தான் இவரு. பேரு ஹரிவர்மா. வணக்கங்க. இவரு ஆதிவாசிங்க கூட்டத்தோட தலைவர். இவரு சொல்றதான் இங்க சட்டம். இவங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் நீ தான் செஞ்சு கொடுக்கணும். சரி அப்ப நான் புறப்படுறேன். மத்தியான சாப்பாடும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இன்னொரு விஷயம், இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்பி வந்துடணும். இவருக்கு தமிழ் தெரியுமா? பின்ன இவர் தானே தமிழியா கண்டுபிடிச்சது. ஆளுந்து அத்தனைக்கு எல்லாம் பேசுவார். ஓகே ஓகே வர்க்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ண நோட்ஸ் எல்லாம் கையில இருக்குல்ல? தேவையான எல்லா விவரங்களையும் நல்லா தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் போட்டோவும் எடுத்துருங்க. கம் ஆன் மூவ். நான் வரேன்.
ஆதிவாசிகள் வீடெல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த கம்பு இருக்கு, இது பறவைகளை பிடிக்கிறதுக்கு. சார் சொல்லிட்டாருப்பா, லஞ்ச் பிரேக் லஞ்ச் பிரேக். வாங்க வாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தத பாத்துக்கலாம். எல்லாரையும் கூப்பிடுங்க சார். அவங்க எல்லாம் வருவாங்க சார், பசிக்குது சார். நீங்க எதுக்கு வந்தீங்க? சரி, எங்க உட்கார்ந்து சாப்பிடுறது? இங்கே சாப்பிடலாம், வாங்க. போதும் போதும், சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? பால் பாயசம் இருக்கா? காக்கசும் அபுகாவுக்கும் திறந்திடு சீசே. ஐயோ, என்ன இது? எது இவ்வளோவா? நான் சோற சொன்னங்க. டேய் டேய், ஐம்பொலனையும் அடக்கிட்டு சாப்பிட்றா. டேய் கரடி, இங்க வா. எதை அடக்கணும்னு எனக்கு தெரியும், மூடிக்கிட்டு சாப்பிடு. கடமா இருந்தாலும் அந்த ட்ரிப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. யூஸ்ஃபுல் மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்டிங் கூட. இங்க ரொம்ப போர் அடிக்குதுடா. பொட்டி படுக்கையெல்லாம் சுட்டிட்டு உடனே ஊருக்கு கிளம்பலாம். ஏன்டா அவசரப்படுற? இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க என்ன அழகா இருக்காளுங்க. ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். டேய் சந்தி. என்ன சார்? இந்த அறவேக்காடு கூட்டம் எங்க வேணும்னாலும் போட்டுடா. நாம ரெண்டு பேரும் அறிவாளிங்க இல்லையா? ஆமா. இந்த இடத்தை பாத்தியா, என்ன ஒரு அருமையான இடம். கரெக்ட். இங்க ஒரு ராஜு போடுமா? இங்க தண்ணி போட்டா தப்பே இல்லடா. வராக நதிக்கர ஓரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்த கண்ணாவா ஓடி மறைஞ்ச. சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். என்ன என்ன என்ன? இப்போ என் கையில கேமரா இருக்கு, உங்களை இதே போஸ்ட்ல ஒரு சின்னதா போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப எதுக்குல? இல்ல சார், வீட்டுல வச்சு பூஜை பண்றதுக்கு தான். அதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் தெரியுமா? இது ரொம்ப ஓவரு, வேணும்னா போட்டோ எடுத்துக்க. அப்புறமா குடிச்சுக்கலாம் சார். குடிக்கிறதுக்கு எங்க இருக்கு? அவ்வளவுதான். கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க, கொஞ்சம் பின்னாடி. சரி, ரெடி. கொஞ்சம் அப்படி. இது என்னடா, இது ஆணி? எவனோ ஒரு சோம்பேறி ஆணி அடிக்க இடம் இல்லாம காட்டு மரத்துல கொண்டு அடிச்சு வச்சிருக்கான். ஒருவேளை காட்டு ராஜாவோட படத்த மாட்டதுக்காக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பிடிக்கணும். சனி, நல்ல மழை வரும் போல இருக்கு. நனைஞ்சு ஜுரம் வந்ததுல குளத்தின் வாங்கறது கூடுவ, டவுனுக்கு தான் போவோம். நல்ல இடத்தை செலக்ட் பண்ணாண்டா அந்த கட்டு தவளை. ஏய் வந்து 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 கிக்கிற வந்து போடா. டேய் பா, மழை ஏறி வருது. டேய் பயங்கர மழை, சீக்கிரம் வந்ததுனால தப்பிச்சோம். வாங்க, ட்ரெஸ் மாத்திக்கலாம், வாங்க. எல்லாரும் சீக்கிரம் நல்லா தலையை தொடங்க, இல்லனா ஜுரம் வந்துரும். போய் துண்டு எடுத்து வா. ஏழு மணி சார், சனி இன்னும் வரல. அவங்க பின்னால வருவாங்க. ஓடு ஓடு ஓடு. எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? என்ன பயங்கரமா மின்னல் அடிச்சதுனால தீ பிடிச்சிருக்கலாம். காட்டுல இதெல்லாம் சகஜம் தானே. நல்ல வழியா யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. மின்னல் அடிச்சதால தீ பிடிச்சிருக்கலாம், பட் அந்த ஓவியம் பறந்து போகுதுன்னு சொன்னா இட்ஸ் குவைட் அன்பிலீவபிள். எனிவே, டோன்ட் கெட் அப்செட். ஆல் ஆஃப் யூ கோ டு ரூம்ஸ். Thank you.
நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அட அவங்க எல்லாம் தூங்க வேண்டாம். ஹாய். ஹாய். என்ன நீ திடீர்னு உட்கார? என்ன நீ தனியா உட்கார்ந்திருக்க? தூக்கம் வரல. ஏதாவது புக் எடுத்து படிக்கலானா மத்தவங்களுக்கு லைட் போட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு வெளியே வந்து உட்காந்துட்டேன். அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்டிங். பட் இந்த நேரத்துல அதனால என்ன? இல்ல, உன் தைரியத்தை பாராட்ட வேண்டியதுதான். ராத்திரி நேரத்துல இப்படி தனியா யாரும் இல்லாம இந்த காடு ரொம்ப பயங்கரமானது. ஓ, ஐ சீ. கோபி, ஒரு விஷயம் தெரியுமா? இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. கோபி, என் கூட வரியா? Gopi, you are so sweet. Thank you.
விஜய் இந்த காட்டை சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உனக்கு தான் இங்க இருக்கிற இடம்லாம் நல்லா தெரியும்ல, என் கூட வந்து இடத்தை சுத்தி காமிய. அதுக்கெல்லாம் எனக்கு எங்க சார் நேரம் இருக்கு? ஏய், நீ மனசு வச்சா நிச்சயமா அது நடக்கும். போங்க சார். டேய் உன்ன யாரா இங்க வர சொன்னது? கூப்பிட்டாங்க. யாரு? உமா. எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் டென்ஷனா இருக்காரு. உமா, நம்ம மத்தத நாளைக்கு பேசிக்கலாம். வேண்டாம், இடத்தையும் நீங்க பேசிட்டு நான் வேணா ப்ரொஃபசர் இங்க கூட்டிட்டு வந்து. டேய் டேய் வேணாம் டேய் டேய், இதெல்லாம் உனக்கு நல்லது இல்லடா. வரேன். டேய் நின்னுடா. அது சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டியடா. அதான் வேலைக்காரி சாமான் கழுவுறத ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பாக்குறிய, அதான் உங்க ட்ரையா? ஹரிக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க போறான்டா. நீ 1000 சொன்னாலும் அவ சூப்பர் ஃபிகர்ரா. வேணா பாரு, எப்படியாவது ட்ரை பண்ணி அவளை என் லைஃப் பார்ட்னரா ஆக்க போறேன். சரி சரி வா போலாம். இவ்வளவு இண்டிஃபரண்டான ஸ்டூடெண்ட்ஸ் என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்ல. நீங்க ரிசர்ச் பண்றதுக்காக இங்க வந்தீங்களா, இல்ல எக்சர்சைஸ் பண்ணி பாடி பில்டிங் பண்றதுக்காக வந்தீங்களா? டெய்லி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எக்சர்சைஸ் பண்ணுவீங்க? ஆமா, பட் நான் இன்னைக்கு கோபியை சந்திக்கல. அவர் இன்னைக்கு புது ரூட்ல ஜாகிங் போறதா என்கிட்ட சொன்னாரு. இப்ப விஷயம் புரிஞ்சிருச்சு. அவர் இந்த ஊர் பூரா ஓடி ஆடி திரிஞ்சிட்டு இங்க வந்து சேர்ந்துருவாரு. நாம கிளம்புவோம். கமா, முடியாது. கோபி எங்க போயிருக்கான்னு தேட வேண்டாமா சார்? வேண்டாம். இந்த அளவுக்கு இர்ரெஸ்பான்சிபிளான ஒருத்தனை தேடிட்டு போய் மத்த எல்லார் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். அவனே இங்க வந்து சேரட்டும், இல்லைன்னா ஒன்னு செய்யலாம். எழுமலை, கிட்டும் நீங்களும் சேர்ந்து அவனை தேடிட்டு போங்க. அவன் கிடைச்ச உடனே அவனை கூட்டிட்டு நேரா ஆதிவாசிகள் இடத்துக்கு வந்து சேருங்க. நான் போணுமா? சொல்றது கேளுங்க. கிட்டு உங்களுக்கு இந்த இடம் பூரா தெரியும்ல? அந்த பையன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவனை நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க போங்க சார். ஓகே, லெட்ஸ் மூவ். இந்த கோபி எங்க போயிட்டான் தெரியலடா. நானும் அவனை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இந்த காட்டுல எங்க போனானே தெரியல. ஒருவேளை வீரப்பன் கிரப்பம் கடத்திட்டு போயிருப்பானோ, எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்குடா. டேய், அவன கடத்திட்டு போய் வீரப்பன் என்னடா செய்ய போறான்? சும்மா இருடா. நம்ம கதை கந்தல் தான். ஏய் பாத்து வா. ஏய் விஜய், சீக்கிரம் போ. ஏய் சீக்கிரம் வந்து தொலைங்க. என்ன கதை? டோன்ட் வெயிட். சனகல நிகோ, நிகோ போ, இங்க இருந்து போயிடு. போ, சொன்ன போ. வேணா போ, போ. அவன் ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணா என்னவா இருக்கும்? எதுக்கும் ஒரு தடவை போய் பார்க்கலாம் சார். போக வேண்டாம்னு சொல்றவங்க அரண்மனைக்கு திரும்பி போங்க. வரத்துக்கு தயாரா இருக்கிறவங்க மட்டும் என் கூட வாங்க. யார் என் கூட வரீங்க? வாங்க போயிடலாம், நாங்க வரோம். போ வாடா. Thank you.
No, 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 no. This is not correct. Why don't you do it properly? Okay, do it again. Kittu, vanga. Ennachu kadachana? Illa sir. Ella edamum thedi paathen. Oru vivaramum kedaikala. Odakaran Gopal kitta ketta avanum theriyadunnda. Gopiyoda dress ella room la dhaan irukku. Enna irundhalum namma kitta sollam povana. Avulukku inga irukra atmosphere romba pidikum. Police la sollama sir. இன்னொரு தடவை தேடி பார்த்துட்டு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ப்ரோக்ராம் இதோட நிறுத்திக்கலாம். சாப்பாட்டை முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடலாம். அதுக்கு முன்னாடி யாராவது போய் கோபி வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்படியே செய்யலாம். அந்த சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம். நாங்க மூணு பேர் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்ப சீக்கிரம் சாப்பாட்டை முடிச்சுட்டு போங்க. வேடா சார், நாங்க அங்கேயே போய் பாத்துக்கிறோம். சரி வாடா. ஏழுமலை சார் சொன்னது என்னவோ கரெக்ட் தான். இந்த கோபிக்கு ஆதிவாசி ஆந்திர பாலிசினாலே பிடிக்காது, அதனாலயே எஸ்கேப் ஆயிட்டான். போறமே யார்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லடா? நாம யாராவது ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிடுவோம்னு நினைச்சு பயந்து போயிருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவன் காலில் தான் போயிருக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? அது நான் இப்போ யூரின் எது யூரின் போயிட்டியா? இல்ல இல்ல, ராத்திரி நான் யூரின் போறதுக்காக இருந்தல அப்ப பார்த்தேன். ஆனா அவனை காலையில பாக்கல. அப்போ நேத்து ராத்திரி அவன் அரண்மனையில தான் இருந்திருக்கான். காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். நாம இப்ப அவன் வீட்டுக்கு போன் பண்ணி என்னன்னு சொல்றது? அங்கதான் பிரச்சனையே. கோபியோட அப்பா சாராய் வியாபாரி, அவனை காணணும். அவர்கிட்ட சொன்னோம், ரவுடிங்களோட இங்க வந்துருவாரு. அப்போ ஒன்னு பண்ணுவோம், டவுனுக்கு நம்ம வந்தப்ப வீட்டு விஷயங்களை போன்ல கேட்க சொல்லி கோபி ஏற்பாடு பண்ணான்னு சொல்லிடலாம். அது சரி, கொஞ்சம் வேகமா வாங்க. கோபால் அந்த கரைக்கு போயிட்டானா அப்புறம் நாம போறது கஷ்டமாயிடும். ஆமா, நேத்து ராத்திரி நீ எங்க போன? டேய், நீ அங்கங்க சுத்தி என்னோட வம்புக்கு வந்துட்ட. அடி பலமா பட்டுச்சா? போடா, கொஞ்சம் பொறுமையா, கால நேரம் பண்ணிட்டு போயிடா. பாத்து மெதுவா பாத்து. ஹரி, இந்த காயத்தை வச்சுக்கிட்டு இவங்க வர வேண்டாம். நீ ஒரு வேலை செய், என்னை கூட்டிட்டு அரண்மனைக்கு போயிடு. நான் போய் போன் பண்ணிட்டு வந்து சேர்ந்துறேன். நீ தனியெல்லாம் போக வேண்டாம்டா, அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ இப்ப உடனே இவன் காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ற வேலையை பாரு. அப்பா, பிளட்டை பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது. நான் அடிபட்டுக்கடா, கிளம்பு. பாத்திரா பார்த்து கூட்டு போ. மெதுவ என்னிருந்தாலும் லவ்னு சொன்னா அப்படிதான் இருக்கும். இல்லனு நான் ரூமுக்கு போறேன், அங்க டீச்சர் கேத்ரின் காச்சாடிட்டு இருக்காங்க. போ போ, சீக்கிரம் போ. அப்புறம் என் மேட்டர் எதுவும் ப்ரொஃபசருக்கு தெரிய வேண்டாம், அப்புறம் டென்ஷன் ஆயிடுவாரு. விஜய், டேக் ரெஸ்ட். ஹரிய கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. பாத்துரா, வீட்டுக்கு போலன்னா அந்த பையன் வேற எங்கதான் போயிருப்பான்? நானும் அதான் யோசிக்கிறேன். எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன்பா, ஒருவேளை அவங்க வீட்டில் யாராவது சந்தேகப்பட்டு இங்க வருவாங்களா? இல்ல, அவங்களுக்கு இது வரைக்கும் சந்தேகம் வரல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க. ஆத்துல விழுந்து, மிருகங்க கொண்டு, ஓடம் கவிழ்ந்து, பாம்பு கடிச்சு பல பேர் செத்துருக்காங்க. அப்பெல்லாம் வந்து பணம் கிடைச்சது. ஆனா இப்போ போதும். இல்ல, நாளைக்கும் கிடைக்கலன்னா போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுங்க. கோபால் கொஞ்சம் வரியா, அரண்மனை வரைக்கும் போகணும். பயம் இருக்குல்ல? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. சீக்கிரம் தம்பி, இருட்டுறதுக்குள்ள அரண்மனைக்கு போய் சேர்ற வழியை பாரு. அப்போ நான் கிளம்பட்டுமா? வீட்டில் எனக்காக என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. என்னையே பார்த்துட்டு நிற்காம சீக்கிரம் கிளம்பு.
அண்ணா நீங்க உன காணுன பயந்துட்டேன் தெரியுமா நீ ஏன் இப்படி பண்ண இந்த நேரத்துல தனியா இங்க ப்ரொஃபசருக்கு தெரிஞ்சா ஒண்ணு சொல்ல மாட்டாரு அதர்க்கட்டோ கோபி பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா இல்ல இது வரைக்கும் எதுவும் தெரியல சரி சீக்கிரம் போலாம் ப்ரொஃபசர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கொஞ்சம் நெல்லு சந்தி நீ என் மனச புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நாம ரெண்டு பேரும் இங்க கொஞ்ச நேரம் ஜாலியா இப்போது உனக்கு கொஞ்சம் நெருங்கி பழகணும்னு தோணுச்சு சந்தி கொஞ்ச நேரத்துக்கு நாம இந்த உலகத்தையும் மறந்துடலாம் வா வெளியே போக கூடாது வெளியே போக விட மாட்டேன் கேளுங்க சார் அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னாச்சு சொல்லுங்க சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவ நீலி நீலியா ராஜேந்திரவர்மா வம்சத்து மேல அவளுக்கு தீராத பகை இங்க இருக்கிற ஒரு மரத்துல நீலியோட ஆவிய ஆணியில அடக்கி வச்சிருந்தாங்க அத சன்னி பிடுங்கி எறிஞ்சிட்டான் அவ ஆவி வெளியே வந்துருச்சு அவளுக்கு அமாவாசை அன்னைக்கு சக்தி அதிகமாகும் அதனாலதான் உங்களை வெளியே போக வேண்டான்னு சொல்றேன் கேரளா மந்திரவாதி மந்திரிச்சு தந்த இந்த தாயத்து கழுத்துல இருக்கிறதுனாலதான் ஹரித்தம்பி இன்னும் உயிரோட இருக்காரு எல்லாம் நீலியோட விளையாட்டுதான் பழங்காலத்துல தெப்பக்காடு ராஜவம்சத்துக்கு கோடைக்கால ஓய்விடமா இருந்ததுதான் இந்த அரண்மனை நாட்டை ஆண்ட ராஜேந்திரவர்மாவுக்கு நாட்டு விஷயங்களை விட பிடிச்சது ஓவியம் வரைகிறதும் சங்கீதமும் தான் ஒரு தடவை ஓய்வெடுக்கிறதுக்காக மகாராஜா இங்க வந்தார் அன்னைக்கு ஆதிவாசிங்களோட பத்திரகாளி பூஜை நடந்தது
ஆட்டம் போடும் காதல் திருவிழா அங்கே பூத்த வெண்ணிலா மனசுக்குள்ள ஆசை எல்லாம் ஆடும் ஒரு விழா மழை மேக பந்தலா மத்தளம் கட்டிக்க மனசில் ஒட்டிக்க மானே உன்னை எண்ணி தூங்கலையே நானே மத்தளம் கட்டிக்க மனசில் ஒட்டிக்க மாமா உன்னை எண்ணி தூங்கலையே நானே காட்டுக்குள்ளே ஆட்டம் போடும் காதல் திருவிழா அங்கே பூத்த வெண்ணிலா ஆடியாடி முத்தம் வைக்க வந்தாச்சு பச்சை நிற பந்தலுக்குள் மூச்சு எல்லாம் சூடாச்சு ஒரு சனம் கூடி நிக்க மேடையில மேளங்கொட்ட காலி கோடி தாங்கிடத்தான் கண்ணா மூச்சு அத்த மகன் ஆடியாடி முத்தம் ஒரு பச்சனே பச்சை நிற பந்தலுக்குள் மூச்சு எல்லாம் சூடாச்சு ஒரு சனம் கூடி நிக்க மேடையில மேளங்கொட்ட காலி கோடி தாங்கிடத்தான் கண்ணா மூச்சு காற்றை அழைத்து வந்தேன் கனவுகளை படிக்க சொன்னேன் நினைத்தான் நினைக்கும் மனைத்தான் கிடைக்கும் ஆட்டம் போடும் காதல் திருவிழா அங்கே பூத்த வெண்ணிலா நீலி அழகாக இருக்கிறாள் மூப்பா இந்த ராஜேந்திரவர்மா அழகை ரசிப்பவன் ஆராதிப்பவன் ஒரு அழகான அற்புதமான உருவத்தை படைக்க பிரம்மாவால் தான் முடியும் அந்த வகையில் பார்த்தால் நீயும் ஒரு பிரம்மா என்னுடைய மனதில் உள்ள ஓவியத்திற்கு உருவம் கொடுத்து அதற்கு ஜீவன் அளிக்க உன் மகளால் தான் முடியும் அது என் ஆசை ஓவியம் வரைந்து முடியும் வரை நீலி அரண்மனையில் தங்கட்டும் நாளையே வரைய துவங்குகிறேன் நீலி அரண்மனைக்கு அனுப்ப ஏற்பாடு செய் நான் போக விட மாட்டேன் உன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது என்னாலயும் முடியாது ஆனா ராஜா சொன்ன சம்மதிச்சு தான ஆகணும் இல்லனா உன்னைய என்னைய ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க அப்புறம் ராஜா கொன்னுடுவாரு சும்மா ஒன்னும் ஆகாது நீலி நீ போக கூடாது எனக்கு அது பிடிக்காது அப்பா பணம் வாங்கி சம்மதிச்சுட்டாரு நான் போயிட்டு ஆகணும் ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா என்ன காடா இருந்தாலும் அரண்மனையா இருந்தாலும் என் மனசுல எப்பவும் நீதான் இருப்ப அது எனக்கும் தெரியும் ஆனா தினமும் உன்னை பார்க்காம என்ன இருக்க முடியாது சரி ராத்திரி யார் கண்ணையும் படாம நான் அரண்மனைக்கு வரேன் ஐயோ வேண்டாம் உதயா வருவேன் நான் வருவேன் ராஜா இருந்தாலும் நான் வருவேன் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது
தீராத ஆசைகளோடு செத்து போன நீலியோட ஆவி இந்த அரண்மனைக்கு வர்ற அத்தனை பேரையும் பழிவாங்கிட்டு இருந்துச்சு. ரத்தத்தை குடிக்கும் காட்டேரி விட பயங்கரமானது. வேறு வழி இல்லாம ராஜேந்திரவர்மா கேரள மந்திரவாதியை வரவழைச்சு 27 நாட்கள் தொடர்ந்து நடந்து வந்த பூஜை புனஸ்காரத்துக்கு அப்புறம் மந்திரவாதி நீலியோட முடிய பஞ்சலோகத்துல செஞ்ச ஒரு ஆணியில அடக்கி மரத்துல அடிச்சிட்டார். அந்த ஆணியைத்தான் இந்த சன்னி புடுங்கி எரிஞ்சிட்டான். இன்னும் என்னென்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். முன்னாடி உங்களையும் செத்து போன இந்த பையனி டவுன்ல ஒண்ணா பார்த்ததா வாட்ச்மேன் சொன்னானே, அது கரெக்ட்டா? அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன் சார். உண்மையே சொல்லணும் இல்லன்னா? நாங்க உண்மையை தான் சார் சொல்றோம். ஏன் எங்களை இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? பின்ன எப்படி கேக்குறீங்க? மடியில வச்சு கொஞ்சம் கேக்கணுமா? நீங்க ஒரு ப்ரொஃபசர் மிஸ்டர், இங்க நடந்த சம்பவத்தோட சீரியஸ்னஸ் தெரியுமா? தெரியும் சார், அதனாலதான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆர் யாரு ஹேங்கருக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி? நானும் ஒரு ப்ரொஃபசர் தான். என் பேரு ஏழுமலையோ எட்டு மலையோ, கொலைய பத்தின சின்ன ஒரு தடை எனக்கு கிடைச்சா போதும், எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க. டீச்சர் எல்லாரையும் கூட்டு வாங்க. ஓ, இந்த தலைப்பு ஸ்டூடண்ட் இல்ல டீச்சர். வெரி குட். பை தி பை, உங்க குட் நேம்? மாலினி. ஜெய மாலினியா? ஏதோ ஒரு மாலினி. லேடிஸ் யார் மேலேயுமே எனக்கு சந்தேகம் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. டீடைலா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கேள்வி கேட்க வேண்டி இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். சரி டீச்சர், உண்மையிலேயே அந்த பையனுக்கு என்ன நடந்தது? எங்களுக்கு தெரியாது சார். உன்னை கேட்கும்போது பதில் சொல்லு. போ, பின்னாடி போ. என்னாச்சு? எல்லா இடத்தையும் நல்லா தேடி பார்த்துட்டேன் சார், ஒரு தடயமும் கிடைக்கல. பாடியை கொஞ்சம் செக் பண்ண, போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணணும். ஓகே சார். ஏ
போல சார் நம்ம சந்தி அழாதம்மா மனச தேதிக்கோ ராமோ சார் ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கா ரெடியா இருக்கு சார் சரி போலாம் நிலுங்க நிலுங்க நீங்க எங்க வரீங்க நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் நீங்க இந்த இடத்தை விட்டு போக கூடாது புரிஞ்சுதா பொண்ணுங்களையாவது நத்திங் டூயிங் அவங்க கூட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் சொல்லி அனுப்புறேன் மாணிக்கம் சார் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல கை தவறியா சீக்கிரமா போயா போ உங்க ரெண்டு பேர் சாவுக்கு நான் தான் காரணம் நான் தான் அவங்கள கொன்னேன் நான் செஞ்ச தப்புனால கோபியும் சந்திப்போம் செத்து போயிட்டாங்க போதுடா சாரி நான் குடிக்கணும் நான் குடிக்கணும் எனக்கு எல்லாத்தையும் மறக்கணும் என்னடா ஒண்ணு மாதிரி எங்களுக்கு வேதனை இருக்காதா தண்ணி போட்டு போதையில இருந்தா செத்து போன சந்திப்பும் கோபி வந்துருவாங்களா நான் எந்த நேரத்துல அந்த ஆணிய பிடுங்கி எரிஞ்சனே தெரியல டேய் நீ என்ன தண்ணி அடிக்கிற ஹரி நீ இதுல தலையிடாத டென்ஷன் தாங்க முடியலடா கோபி சந்திப்பீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனா இந்த பேய் கதையெல்லாம் அங்க யாரும் நம்ப மாட்டாங்க போலீஸ்காரங்க மாதிரி அவங்களும் நம்மள தான் சந்தேகப்படுவாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு வேணும்டா இந்த நேரத்துல எங்கடா கிடைக்கும் நான் குடிக்கணும் நானே போய் வாங்கிட்டு வரேன் டேய் சனி சனி யாரும் போக வேண்டாம் நானே போறேன் கோபால் இருந்தா சரக்காவது வாங்கிட்டு வருவோம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நான் தண்ணி அடிக்கணும் ஹரி தம்பி ஹரி தம்பி விஜய காணும் அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பான் இல்ல இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அவனை நாம வெளியே அனுப்புனதே சரியில்லை வெளியே அனுப்புனாங்களா யாரு சரக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போனான் இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் அவன் திரும்பி வரல சனியங்க போதையில படுத்திருக்கான் அவன் தான் விஜய் அனுப்புனதா சொன்னான் பசங்கள்லாம் இப்படி செய்யறது நல்லா இல்ல நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க போகாது நானும் 1000 தடவை சொல்லிட்டேன் ஏழுமலை சரிங்க குளிக்க போயிருக்காரு அவர் தான் அனுப்பிச்சிருக்கணும் நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்க கூடாதா இதை இப்படியே விடுறது சரியில்லை அவர்கிட்ட இதை கேட்போம் வேண்டாம் தம்பி வேண்டாம் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நாம எல்லாருமா போய் தேடுவோம் கடவுளே இதையெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்க நீங்க வாங்க வேயாவது கத்திரிக்காய் நீ பேய்னா நான் பூதம் தைரியம் இருந்தா ஒளியாம நேர்ல வாடி பாவம் கோபியும் சந்திப்பியும் அதேமா கொண்டுட்ட என்கிட்ட உன் பாச்சா நடக்காது பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவாங்க ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அந்த பேய் இருக்கணும் பார்த்துலாம் இந்த மரத்துலயும் ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்களோ இல்ல இல்ல அதான் பார்த்தேன் ஏய் ஒருவேளை அந்த பேய் இந்த பக்கம் வந்ததுன்னு வச்சுக்க என்கிட்ட சொல்லு நான் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் Ha 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 ha
சொல்றேன்ல Oh!
தம்பி விஜய், தம்பி விஜய், தம்பி ஆயுள் பலத்தினாலதான் இந்த தம்பி அவகிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு. இதுக்கு என்னதான் முடிவு? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். என்ன என்னாச்சு? எப்படியோ விஜய் நமக்கு திரும்ப கிடைச்சிட்டான், நாங்க மட்டும் பார்க்க மறந்துட்டோம். ஆமாமா, இவன் காட்டுல விழுந்து கிடந்தான். மறைக்காம சொல்ற, விஜய்க்கு என்னாச்சு? வேற என்ன, போதை ஏறினதுல காட்டுல அப்படியே மயக்கமா விழுந்து கிடந்தான். அப்ப கூட பாக்கெட்ல தான் இருந்தது சரக்கு. அது எங்க? நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். கழுத்துல எப்படி அடிபட்டது? அது எப்படி இங்க? அது காடு இல்லையா, கீழே விழுந்ததுல கல்லோ முள்ளோ குத்தி இருக்கும். அங்க எங்க இருந்து குத்தம்? போதையில காட்டுல விழுந்திருக்கான், ஏதோ குத்தி கிழிச்சிருக்கு. போதையில யார் இருந்தாலும் எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும். இவன் கம்மியாவா குடிப்பான், கண்ணா பின்னா குடிச்சிட்டு போனா இப்படிதான் கீழே விழுந்திருக்கீங்கன்னா. ப்ரொஃபசர் கூப்பிடுற மாதிரி இல்ல? கூப்பிட்டாரா? கேக்கலையா? எனக்கு கேக்கலையா? எஃப்எம் போயிடுச்சு போல இருக்கு, நான் போய் பாத்துட்டு வரேன். பயங்கரமான ஆளு. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இந்த ரூம்ல தான் தங்கணும், யாரும் வெளியே போக கூடாது. ஹரி தம்பி கழுத்துல தாயத்து இருக்கிறதுனால ஆவி இங்க வராது. காட்டு வழியில ரொம்ப தூரம் நடக்கணும். தெரியும். இன்னும் என்னென்ன நடக்க போதோ? ஓம் கிரீம் கிருஷ்ண வாசன சிம்ஹவதனி மகாபைரவி பர கர்மநாசினி. ஓம் ஃபட் ஸ்வாஹா. அதிர வைக்கும் சக்தியா பார்க்கலாம் வாங்க.
வணக்கம்யா. நினைச்சதை விட சீக்கிரமா வந்துட்டீங்க. நாங்களே அங்க வரலான்னு தான் இருந்தோம். சுவாமி இங்க வேண்டாம், தெரியும், எல்லாம் தெரியும். வர்ற வழியில என்னுடைய மேல் துண்ட நீலி எடுத்துக்கிட்டு போயிட்டான். பயப்படுவேன்னு நினைச்சா அது நடக்கல. நான் இந்த தெப்பக்காடு அரண்மனைக்குள்ள வர்றதை தடுக்க அவ முயற்சி பண்ணி பார்த்தா அதுவும் நடக்கல. அவ சக்தி அதிகமாகிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என் முப்பாட்ட தெப்பக்காடு ராஜ குடும்பத்துக்கு மந்திரிச்சு கொடுத்த இந்த தாயத்துக்கு நீலி பயப்படுவா. அது மட்டும் இல்ல, இந்த அரண்மனையுடைய ஒவ்வொரு மூலையிலையும் நீலி எதிர்த்து நிற்கிற சக்தியுள்ள மாந்திரிக ரட்ச தகடுகளை முன்னாடியே புதைச்சிட்டாரு. அதனாலதான் அந்த ஆவிக்கு இந்த அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கு சக்தி இல்லை. நீலியுடைய ஆவிய நான் அழிச்சு காட்டுறேன். யார் இவரு? நான் 77 இளஜி, ஏழுமலை, சாத்தூர் ஏழுமலை. இவங்க ப்ரொஃபசர். ரொம்ப தமாஷா பேசுறீங்க கிட்டு. சுவாமிஜி ஓய்வு எடுக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய். நீலியுடைய கையில இருந்து தப்பிச்ச அந்த பையங்க, நான் முதல்ல அவனை பார்க்கணும். சரிங்க, உள்ள இருக்காரு, வாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரங்க. டேய், உன்னை சுவாமி கூப்பிடறது வா. ரொம்ப பயந்துட்ட இல்ல? அவளோட கைப்பிடி மரணத்தோட பிடி, அதுல இருந்து தப்பிச்சது சாதாரண விஷயம் இல்ல. பெரியவங்க பண்ண புண்ணியமோ நன்மையும் தான் காரணம். ஹரியும் கிட்டுவும் அந்த நேரத்துல அங்க வந்ததாலதான் நீ இப்ப உயிரோட இருக்க. நரம்புக்கடி, மாந்திரிக சாஸ்திரப்படி சொன்னா மூளையையும் இதயத்தையும் இணைக்கிற நரம்பு பேர் தமனி. தமனிங்கிறது மனுஷ உடம்புல ரொம்ப முக்கியமான ரத்த குழாய். அதை தாவ கடிச்சு காயப்படுத்திருக்கான். ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் ஆவிங்களோட வெறி அடங்காது. இது உனக்கு மறுபிறவி. எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை மனசுல வேண்டிக்க. இதுக்கு காரணமானவன் எங்க? புரியல. ஆணியில இருந்து அவளை சுதந்திரமா அலைய விட்டவன் இவன் தான் சன்னி. ஓ, ரவிவர்மா. தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த சின்ன பையன் இங்க எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டான். சன்னி கூர்மையான புத்தி, மிகப்பெரிய தைரியசாலி. ஆனா ஒரு விஷயம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஆணில அடக்கி வச்சு அவளை விடுவிச்சதுக்கு உன்னை எதுவும் செய்ய மாட்டான். ஆனா அவ கொலவெறி பிடிச்சி அலையறா. அவகிட்ட நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நன்றி விசுவாசங்கிறதெல்லாம் ஆவிங்களுக்கு கிடையாது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, சொல்லு. நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க. சரி. அப்போ பெருக்கிறதும் துடைக்கிறதும் பாத்திரம் கழுவுறதும் தான் வேலை. உங்க ரெண்டு பேருக்கும் இது மட்டும்தான் வேலையா? ஆமா. எவ்வளவு வருஷமா இந்த வேலையை செய்றீங்க? ரொம்ப வருஷமாவே இங்க தான் வேலை செய்றோம். வேலைக்காரி, இங்க வந்து நில்லு. இங்க வந்து நில்லு. உன் பேர் என்ன? ஊமா. ஊமா. உனக்கு என்ன வயசு? 22. ஆ, 22. இங்க ரெண்டு காலேஜ் பசங்க செத்தது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். தெரியும். அவங்கள யார் கொன்னது? தெரியாது சார். இன்ன எப்படி செத்தாங்க? பேய் கொன்னுடுச்சு. சரி, நீ பாத்தியா? பேய் கொன்னது நீ பாத்தியா? இல்ல சார். பின்ன எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றதுனால நீ சொல்லாத. கைய நீட்டு. என்ன சார்? ஃபிங்கர் பிரிண்டிங். அந்த பசங்க உங்ககிட்ட எப்படி நடந்துட்டாங்க? அவங்க அதான் சால் பாத்திரி ஜில் பாத்திரி வேலை எதனா பண்ணானுங்களா? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒண்ணும் தப்பா சொல்லியா? இல்ல சார். அந்த பசங்கக்குள்ள எப்பவாவது ஏதாவது தகராறு நடந்துதா? தெரியாது சார். உமா குட்டி, நீ பதட்டப்படாம என்கிட்ட உண்மையா சொல்லு. ஷட் அப். ஓவர் டேக் பண்ணாத. சைக்கிள் கேப்ல போறான் பாக்குறியா?
என்ன தெருக்கூத்துக்காரங்களா வந்திருக்காங்க? கொலையை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு கூத்தா? நம்மள பத்தி தெரியாது. ஓ, இவருதான் ராஜபாட்டா? யாரே? இவர தெரியாதா? பெரிய மந்திரவாதி. ஓ, பெரிய பிரதமர் இவரை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு? ஆமா, என்ன ஒரே ஆர்ப்பாட்டம் ஆகுது, என்ன விஷயம்? உட்காருங்க. சிரிச்ச சிரிக்காத, மனசுல என்ன ஏன் ரகமான நினைப்பா? தலையெல்லாம் மயிராகுது, முதல்ல வெட்டு. ஐயா, பூஜைக்கு நேரமாச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். கவர்மெண்ட் விசாரணைக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு வீரபத்ரன். வெறும் வீரபத்ரன் இல்ல, விராலிமலை வீரபத்ரன். ஸ்டாப் ஓவர்டேக்கிங். மிஸ்டர் ஏ ரஹ்மான், கொலகாரங்களை காப்பாத்த இந்த திருட்டு பஜனை எல்லாம் வேண்டாம். என்ன இதெல்லாம்? கொலகாரங்களை காப்பாத்த இல்ல, தீய சக்திகள்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாத்த. அப்படியா? முதலியும் உன் சக்தியால இந்த கொலையை தடுத்துருக்கலாம்ல. ஏதாவது சொல்ல போறியா? உங்ககிட்ட அவ்வளவு சக்தி இருந்தா ராஜ்குமார காப்பாத்த நீ வீரப்பனை தேடி போக வேண்டியதானே? எப்படி தீவிரவாதிங்க கிட்ட இருந்து காஷ்மீரை காப்பாத்த கொஞ்சம் விபூதி எடுத்து பாகிஸ்தான் மேல போட வேண்டியதானே? சீமா வருவாரா இல்லையானே? தெப்புக்காடு அரண்மனையில எத்தனையோ வருஷங்களா இருக்கிற பேய பத்தி. பேயா? தம்பி, எனக்கு இந்த பேய் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அம்மா, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? எங்க இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்றீங்களா சிஷ்யா? இது ஒரு ராஜ குடும்பத்தோட. புரியுது புரியுது புரியுது. நடந்த கொலைகளை மறைக்கிறதுக்காக ராஜ குடும்பத்துக்காரங்களும் அவங்களுக்கு உதவ சில ஐஜிக்களும் செய்யற யாகம் தானே இது. நான் ஒரு டிஜிபி ஆனதும் உங்களை எல்லாம் என்ன பண்ற பாருங்க. டிஜிபி விராலி மலை வீரபத்ரன் சொன்னா ஓவர்டேக் பண்ணாதடா. இவர் என்னமோ சாமி பூஜைன்னு பூச்சாண்டி காட்டுறாரு. ஐயோ பாவம், சூப்பர் கம்ப்யூட்டர் பிரெயினா இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சக்தி இருக்கு, அபூர்வ சக்தி. அந்த சக்திய உங்க ஐபிசியை வச்சு. எனக்கு புரியாத விஷயம் ஏன் சொல்ற? நான் உங்ககிட்ட கேட்டேனா ஐபிசியை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்காத? இந்த பேய விரட்டி அடிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் வேணா, சூப்பர் பிரெயின் வேணா. அதனாலதான் இவரை இன்ஸ்பெக்டரா போட்டிருக்காங்க. ஆமா. அப்புறம் மந்திரம் சொல்றியோ பூஜை பண்றியோ எனக்கு கவலை இல்ல. 48 மணி நேரத்துக்குள்ள அந்த பேய கஸ்டடியில எடுத்து உன் காலடியில கொண்டாந்து வைக்கலன்னா என் பேரு விராலிமலை வீரபத்ர இல்ல. ஜஸ்ட் 48 ஹவர்ஸ் மாண்டிட் ஃபாலோ மீ. ஓ, எங்க இருக்கியா? உன் அங்கிள் தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன அறியுது? எனக்கு எதுவும் பிடிக்கல தேவி. எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்த சில நாட்கள், அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஆசை ஆசையா இங்க வந்தோம். ஆனா இப்போ கமான் ஹரி, தைரியமா இரு. God is great. ஹரி, எல்லாரும் வாங்க, பூஜை ஆரம்பிக்க போகுது. வாங்க. சஹஸ்ராரஹம் பட் ஸ்வாஹா. சஹஸ்ராரஹம் பட் ஸ்வாஹா. யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு. நீலி சக்தி உள்ளவள், மாபெரும் சக்தி. அந்த நீலியுடன் சாதாரணமாக மோதி பார்த்தால் தோல்விதான் கிடைக்கும். ஆக்கிரமிப்புத்தான் மாபெரும் வெற்றின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் எதிரி எங்க ஒளிஞ்சிருக்காங்க? முட்டாள்தனம். நீலிய ஜெயிக்கணும்னா அவ எங்க இருக்கான்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கான பூஜை தான் இது. திரும்ப ஆணி அடிக்க போறாங்க இல்லன்னா நிரந்தரமா அழிக்க போறாங்கன்னு தெரியறப்போ நீலி 1000 மடங்கு சக்தி உள்ளவளா மாறிடுவா. அந்த சமயத்துல அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். அபூர்வ சக்தி உள்ள மந்திர தகடுகள் அடக்கப்பட்டதுதான் இந்த தாயத்து. அது என்னன்னு தெரியுதா? தெரியல சார். எரியும் சார். அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது என்னன்னே புரிய மாட்டேங்குது சார். உனக்கு விளக்கமா சொல்றோம் வா. சரி. மத்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அரபணையில காவலுக்கு நிக்கிறாங்க சார். காவலுக்கு நிக்கிறாங்களா? ரோந்து சுத்த சொல்லியா? இந்த ராத்திரி நேரத்துல கோந்து கேட்டா எங்க சார் கிடைக்கும்? கோது இல்லையா, ரோந்து. காதுல போலியா?
சார் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. என்ன சொல்லு? பர்சனல் சொல்லியா? அதே சார், ஒரு சூப்பர் ஃபிகர் சாங்காலத்துல இருந்து ஏறி அவ சுத்தி சுத்தி வந்தது சார். அது தர்மபுரி ஜானகியா இருக்கும். அது இல்ல சார், இது புதுசு புதுசு. புதுசா? சத்தியமா சொல்றேன், சாயங்காலம் தான் அது பஸ்ல வந்து இறங்கினதை நான் பார்த்தேன். இதை ஏன் என்கிட்ட சொல்ல? நீங்க முந்தா நாள் தான் சீதாவ. ஆள் எப்படி இருக்கு? சந்தன கட்ட மாதிரி நெடு நெடுனு வளர்ந்துருக்கா. சரி, இனி அவளை பார்த்தா கஸ்டடியில் எடுத்து லாக்அப்ல வச்சிருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணிட்டா ஓவர் டேக் பண்ணாத. சரி, நீ போ. இங்க பார், நைட் ஃபுல்லா நீ டியூட்டி பார்க்கணும். அங்க அங்க வாயை பார்த்துட்டு நிக்காம வேலையை பாரு. சீக்கிரம் போ. ஓகே சார். ஓம் மகா சரதாயு சஹார மாம சத்ரு சேதம் குரு குரு ஸ்வாஹா. இல்லோ வதுவோ நத்துமில்லை ஒல்லோ நதுவோ நத்துமில்லை ஒன்றோடுது. சார் 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 சார், அந்த சந்திர கட்ட என்னயா? அந்த சந்திர கட்ட அங்க சாஞ்சிருக்கு. எங்கயா? அங்க இருக்கு சார். கூட யாரும் வரலையா? யாருமே இல்ல சார், தனியா தான் வந்திருக்கு. ஐயோ, நான் போய் அவளை கஸ்டடியில் எடுக்கிறேன். லாக்கப் ஃப்ரீ தானே? ஃப்ரீயா சார். நீ போயிட்டு நம்ம ஹோட்டல்ல ஒரு 20 பரோட்டா, ஒரு சிக்கன் 65, ஒரு ஆம்லெட் சார், அப்படியே ஒரு பாட்டில் பிஸ்லரி. அந்த பழசெல்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு சார். ஓகே சரி, அவசரம் வேண்டாம். மல்லமா 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 போயிட்டு அங்க வாங்கிட்டு மல்லமா 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 வந்து ஒரு வேலை செய். அதுக்காக என்ன புடிச்சிருக்கு, நானும் கூட வரட்டுமான்னு கேட்டான். உடனே நான் உனக்கு ஏத்த ஆளு எங்க இன்ஸ்பெக்டர் தான் நான் சொல்லிட்டேன். ஐயோ, என்ன தங்கமான மனசுடா. சரி, நீ இப்ப அவ்வளவு வர சொல்லு. யார் வந்திருக்கா தெரியுமா? விராலி மலை வீரவத்தர சாரு. இந்த விஷயத்துல அவர் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் நானு. என்ன காசு கேப்பாளா? நோ 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 நோ, முழுக்க முழுக்க இலவசம். காசு ஏதாவது கேட்டா? ஆ, டு 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 டு, சு சு சு, பா. தைரியமா போங்க சார், நான் இருக்கல. பயப்பட வேண்டாம், நான் பேய் இல்ல, சாதாரண மனுஷன் தான். சிவாஜி மாதிரியே பேசுறீங்க. இதெல்லாம் சகஜ பொப்பு சார். டைட்ட வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் போய் பரோட்டா கோழி கறிலாம் வாங்கிட்டு வந்துறேன். நீங்க போய் கூட்டு போங்க. இரு. ஏய், என்ன உன்னோட பேரு? வழக்கமா லேடிஸுங்க எங்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா நான் ரொம்ப முரட. சிரிக்கிறிய? எனக்கு சிரிக்கிற பொண்ணுங்கள தான் பிடிக்கும். வா. ஐயோ, பேய், ஐயோ, பேய், ரத்தம், ஐயோ ரத்தம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பேய பேய காப்பாத்துங்க, சாமி சாமி, ஐயோ சாமி காப்பாத்துங்க, பேய, ஐயோ சாமி காப்பாத்துங்க, சாமி எங்களை காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சுங்க சாமி, பேய் பின்னாடியே வருது சாமி, சாமி எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க சாமி, எங்களை காளி காளி கொடுங்காளி நடேஸ்வரர் ஹாளி ஓம் பண். வாங்க உட்காருங்க. வாடா. வணக்கம். பாத்தீங்க இல்ல? ஃபுல் மேக்கப்ல செத்து போயிச்சேன் சுவாமி. புரிஞ்சுதா? மன்னிச்சிருங்க சுவாமி, தெரியாம பண்ணிட்டோம், காப்பாத்துங்க. காப்பாத்துற உங்களை மட்டும் இல்ல, இந்த அரண்மனையையும் நான் காப்பாத்துறேன். அவ யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எனக்கும் புரிஞ்சிருச்சு. நமஸ்காரம். வலது கையில கட்டிக்கங்க, ஒன்னு அவருக்கும் கொடுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஈஸ்வரனை தியானம் பண்ணுங்க. நான் சொல்ற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்க கூடாது. ஓம் கிரீம் நீலி பாவமூர்த்தி பாவமூர்த்தி
உக்ரமூர்த்தி உக்ரமூர்த்தி. ஓம் கிரீம் பரஸ்பர பரஸ்பர கோரதான ரூபினி ஸ்பிரதட 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 ஸ்பிரதட. சிரிச்சது போத நிறுத்து. இல்ல அதுக்கு முன்னால உன்னை அழிச்சிடுவேன். ஒரு ரத்த வெறி இன்னும் அடங்கலையா? இல்ல செய்யப்பட்ட தீர்வேன். நீலி உனக்கு இவ்வளவு கோபம் கூடாது. நீ ஒரு பொண்ணு. பொண்ணுன்னா பொறுமை, பொறுமைன்னா தாய், தாயின்னா பூமி. பூமிக்கு ஆவேசம் கூடாது. ஆவேசம் வந்தா இந்த உலகம் அழிஞ்சிடும். அது இயற்கைக்கு அழகில்ல. இனி நீங்க எல்லாரும் கண்ணை திறக்கலாம். என்ன சுவாமி ஆபத்து? ஏதாவது எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அவளோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிக்கிட்டு இருக்கு. உங்கள ரெண்டு பேரை கொலை செஞ்சு அவங்க ரத்தத்தை குடிச்சதால அவளுக்கு கூடுதல் சக்தி கிடைச்சிருக்கு. என்னையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்திருக்கு. கிரகங்கள் பூமியை நம்பிக்கிட்டு இருக்கு. 9 கிரகங்களும் ஒரே வரிசையில வரும்போது ஒரு அபூர்வமான சக்தி உருவாகும். அது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால ரேவதி நட்சத்திரத்துல கிருஷ்ணபக்ஷ திதியில அமாவாசையில நடந்திருக்கு. அந்த நேரத்துல நீலியுடைய சக்தி குறையும் போது ஆணில அடக்கி வச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் திரும்ப அவளை ஆணில அடக்க முடியும். ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒன்னு சேர்ந்து வரணும்னா இன்னும் பல வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ள அவ எல்லாத்தையும் அழிச்சிடுவா. வேற வழி எதுவுமே இல்லையா சாமி? பார்க்கலாம். இன்னைக்கு கிரகங்கள்லாம் ஒரே வரிசையில இருக்கு. கிருஷ்ணபக்ஷ திதியில அமாவாசை வேற, ஆனா நட்சத்திரம் தான் ரேவதி. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த உங்கள்ல யாராவது ஒருத்த இருந்தா போதும், நாம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இருக்கா? உங்கள்ல இருக்கா? நட்சத்திரம் தெரியாது. ஆனா பிறந்தது 1979 May 16. நேரம் தெரியாது. அற்புதம் அதிசயம். ரேவதி நட்சத்திரத்தோட கடைசி பாதத்துல பிறந்தவன் தான் இவன். இவன் தான் நீலி அழிக்க போறவன். இனி நேரத்தை வீணாக்காம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. Thank you.
ஆணியை அடக்கி வச்சு அந்த ஆணி இருந்த இடத்துல இந்த குங்குமத்தை வை. மரத்துக்கு முன்னாடி நின்று மூணு அடி பின்னாடி வா. சொன்ன மந்திரத்தை தியானம் பண்ணிக்கிட்டே என் இடத்துக்கு வந்து சேரு. சன்னி, நான் தாண்டா உன்னோட கோபி. என்னையும் கூட்டிட்டு போடா. உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால இருக்க முடியலடா. இந்த விரதத்தை தடுக்கிறது நீலி எந்த வேலையையும் செய்வான். திரும்பி பார்க்காத. வெள்ள பையில இருக்க விபூதி எடுத்த அவன் முகத்துல வீசு. ஜெய ஜெய ஹே சூர மர்ம. Yeah!